श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ताय यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिन्देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिभृतां यथा विनिमिजो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्जित कैटवोत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परेरीश्वरां सद्यो हृद्यवरध्यते त्रिकृतिभिः शुश्रूषभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमादयं मुहुरहोरधिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல ஆச்சாரிய அனுகிரகத்தினால இதுவரைக்கும் நாம நாலு ஸ்கந்தங்கள்ல விஷயங்களை பார்த்தோம். அநேகமாக எல்லா நான்கு ஸ்கந்தங்களிலையும் எல்லா அத்தியாயங்களிலையும் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம இதுவரைக்கும் சொல்லும்படியானதும் கேட்கும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்பட்டது. இன்றைய தினம் ஐந்தாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அஞ்சாவது ஸ்கந்தம் ஆரம்பிக்கச்சு இதுக்கு என்ன எப்படி ஆரம்பிக்கிறேன் என்ன விஷயம் என்பதெல்லாம் இப்ப பார்க்க போறோம். இதுல மனுவுக்கு இரண்டு குமாரர்கள் உத்தானபாத பிரியம்பத என்பதாக உத்தானபாதருடைய வம்சத்தை பத்தி விஸ்தாரமா நாலாவது அத்தியாயத்துல சொல்லி சொன்ன இந்த பிரியம்பதருடைய வம்சத்தை பத்தியும் அதை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம். இது முதல் அத்தியாயத்துல பிரியம்பத சரித்திரத்தை சொல்ல போறேன். இதுல என்ன ஒரு ராஜா பரீட்சித் மகாராஜா இந்த விருத்தாந்தங்களை எல்லாம் கேட்டுருக்கார். அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா பிரியவிரதன்றவர் பரம பாகவதனாக இருந்தும் அவர் ஆத்ம தத்துவ விவேகத்தோட இருந்து கொண்டே இந்த சம்சாரத்திலேயே ஈடுபட்டவராக இருந்திருக்க என்பதாக சொல்றது. பிரியவிரதோ பாகவத ஆத்மா ராமஹ கதம் முனே கிருஹே அரமய அரமத அரமத என்மூலா கர்மபந்தா பராபவ. அதாவது இவர் பிரியவிரத பாகவத பாகவதன்னா பகவத் தர்ம நிஷ்ட பகவானிடத்துல பக்தியோடு இருந்திருக்கிறவர்னு அர்த்தம். அவரை சொல்லச்சு பிரியவிரதருக்கு ஆத்மா ராமஹான்னு சொல்லி சொல்ற. அந்த ஆத்மா ராமன்னாக்க பிரகிருதி வியுக்தமாக இருந்திருக்கிற ஆத்மா, அதாவது இந்த சரீரத்தை விட்டு சரீரத்தை காட்டிலும் வேறுபட்டதாக இருந்திருக்கிற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை இட்டு இதன் மூலமாக சந்தோஷத்தோட இருந்திருக்கிறவர், மோட்சத்துக்கு போனோம்னு நினைக்கிறவர், அப்பேற்பட்டவர், கர்மபந்த கிருஹே அரமத என் மூலக கர்மபந்த, அவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து அதையும் சந்தோஷிச்சேரா,
அதுக்கு காரணம் கிரகாசக்திக்கு காரணம் கிரகாசாஸ்திரமத்துல பெண்டிரால் வரக்கூடிய சுகமோ அல்லது பணம் புகழ்னாலே வரக்கூடிய சுகங்களோ இது எல்லாம் கர்ம மூலமாக இருந்திருக்கு. நாம பண்ணின புண்ணிய பாப ரூபமான கர்மாக்களாலதான் இந்த சுகமோ துக்கமோ நமக்கு ஏற்படுறது. இப்ப மோட்சத்துக்கு போனோம்னு நினைக்கிறவர் இந்த கர்ம மூலமான சுகதுக்காதிகள்ல போய் ஈடுபடுவாரா? இதுதான் ஒரு பெரிய கேள்வி, எனக்கு சந்தேகமா இருக்கு. நனூனம் முக்தசங்கானாம் தாதிருஷானாம் த்விஜரஷபாம் கிரகேஷ் அபினிவேசோயம் பும்சாம் பவிதுமர்ஹதி. முக்தசங்கானாம், இந்த சங்கம்ன்றது இருக்க இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, இந்த தொடர்பை விட்டவர்களுக்கு எப்ப ஒரு எடுத்துனாக்க ஆச்சாரியாளுடைய உபதேசத்தினால பிரகிருதி வியுக்தமாக ஆத்மா இருந்துருக்கு, இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உண்டான சம்பந்தம் பகவத் கைங்கரியந்தான் பரம புருஷார்த்தம் என்கிற ஞானம்லாம் ஏற்பட்ட பிற்பாடு மறுபடியும் சம்சாரத்துல ஒருத்தன் இருப்பானா? அது ஒரு பெரிய சந்தேகமா இருந்துருக்கு. இப்போ அததான் கேக்குற, கிரகேஷு அபினிவேசேயம் பும்சாம் நபவிதும் அர்ஹதி. யார் ஒத்தம் உண்மையாக அந்த ஆத்ம ஜானத்தை உடையவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கு இந்த மனைவி மக்கள் வீடு வாசல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல அபினிவேசம்ன்றது வரவே வராது. ஆகையால இவெல்லாம் இப்ப இந்த பிரியவரத்தரை வந்து எப்படி மறுபடியும் சம்சாரத்துல இருந்த என்ன ஒரு கேள்வி. சரி, வாஸ்தவம் தான் இதுல தோஷம் இருந்தாலும் கூட அந்தந்த சமயத்துல ஒரு சுகம் ஏற்படுறது நமக்கு. இப்போ வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், பெருமாளுக்கு வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல நல்ல வெயில்ல போய் நடந்து போயிட்டு இருக்கோம், நாம வெயில பத்தி பார்க்கல, இருந்தா கூட அந்த சமயத்துல காலில் ஒருத்தர் ஜலம் கொடுக்குறா, தெருவில் ஜலம் கொட்டி வச்சு அந்த இடத்துல கால் சுடாத பிடிக்கி பண்ணி வச்சிருக்கா, இல்ல ஒரு இடத்துல நிக்கிறோம், நிக்கிற இடத்துல எல்லாருக்கும் விசிறி கொடுத்து ஒரு குளிர்ச்சியா ஒரு சாசனத்தை கொடுக்குறா. இப்ப இது வந்து நாம இவா இந்த காலுக்கு ஜலம் குத்த போறா அல்லது இந்த பூமியில நினைச்சு வச்சு ஜெல்லுன்னு இருக்கும்படியாக பண்ண போறான்னு நாம எதிர்பார்க்கல. எப்படி இருந்தாலும் அந்த பாராயண கைங்கரியத்துல ஈடுபடுறதா தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனா தாற்காலிகமான ஒரு சுகம் நமக்கு ஏற்படுறது, நாம ஒரு கணம் அங்க நின்றுட்டு நம்ம போறோம். ஒருத்தர் விசிறி நாள்னா வெயில்ல வந்திருக்கோம், நமக்காக ஒரு விசிறி நாள்னாக்க அதனால ஒரு சுகம் ஏற்படதான் ஏற்படுறது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்திலையும் கூட நான் விரும்பல, நான் அதெல்லாம் பத்தி நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் கூட நம்ம பசங்கள்லாம் நல்லா வாசிக்கிறா, நல்லா வாசிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டு நல்ல ஸ்தானத்துல அவ இருந்துருக்க, நாம அந்த குழந்தைகள்லாம் பாக்குறோம், பார்த்து சந்தோஷப்படுறோம். இப்ப இந்த மாதிரி சந்தோஷப்படுறதுனால என்ன தப்பு இல்ல? தப்பான இதுல இதுவும் தான் இருந்துட்டு போட்டமே என்று ஒரு கேள்வி. அப்போ அந்த மாதிரி ஒரு அபினிவேசம் வந்துட்டுனாக்க அப்ப என்ன ஆகும்னாக்க விசாரம் முழுக்க இதுலயே போயிடும். இதுலயே அபினிவேசத்திலேயே ஒரு குழந்தைகிட்ட பிரீத்தி வைக்கிறோம், அவன் நல்ல மார்க் வாங்கணும், அதுக்கப்புறமா ஒரு இந்த என்ட்ரன்ஸ் பரீட்சையில நல்ல மார்க் ஆகணும், அதுக்கப்புறமா நல்ல சீட்டு கிடை, நல்ல இடத்துல காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இந்த மாதிரி அவனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்க பேரன் குழந்தை பார்க்கணும், இப்படியே நம்ம புத்தி போகுமே தவிர, சம்சுத்தியில இருந்த புத்தி போகுமே தவிர, அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னாக்க அதுலயே மொத்தம் ஈடுபடுற மாதிரி ஆயிடும். அது ஏதோ போற இடத்துல நடந்து போயிட்டே இருக்கச்சே ஒரு மரத்தடியில நிக்கிற மாதிரி, நிழலுக்கு நிக்கிற மாதிரி இருந்தாக்கா பரவாயில்ல,
ஆனா அந்த நிழலை அனுபவிச்ச பிற்பாடு நிழலை விட்டு வெளில போறதுக்கே மனசு இல்லாத போயிடுச்சுனாக்கா டெஸ்டினேஷனே ரீச் ஆக முடியாது. இது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்திருக்குன்னு பரீட்சித்த மகாராஜா அவரை கேட்கிற மகதாங்கல விப்ரஷே உத்தம ஸ்லோக பாதயோகம் சாயா நிர்வத சித்தானாம் ந குடும்பே ஸ்பிருகாமதி. எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியத்தவர்களுக்கு எந்த ஒரு சமயத்திலையும் குடும்பத்துல ஒரு ஸ்பிருக, அதாவது குடும்பத்துல ஒரு பற்றுன்றதே இருக்கவே இருக்காது. இப்போ எனக்கு ஒரு பெரிய சம்சயமா இருந்துருக்கு, நாரதருடைய உபதேசத்தினால பிரியவிரதனுக்கு ஆத்மாராமராக அந்த ஆத்ம ஜானம்ன்றது ஏற்பட்டு, அப்படி இருந்தும் அவர் எப்படி இந்த சம்சாரத்திலேயே இருந்தண்டு எத்தனையோ காலம் ராஜ்யசாசனம் பண்ண எத்தனையோ நன்மக்களை பெற்ற இப்படிலாம் இருந்துருக்கு, இது எப்படி ஒண்ணுக்கொன்னும் முரண்பாடான விஷயங்கள்ல ஒரு சந்துஷ்டி ஏற்படுறதுன்றது எப்படி சாத்தியமாகும்ன்றது தான் பரீட்சித் மகாராஜாவினுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ற சுக விவாச்ச, அந்த சுகர் சொல்லச்சே அங்கீகாரம் பண்றேன், பாடம்னு அங்கீகாரம் பண்றேன். அப்பா நீ கேட்கிற கேள்வி சத்தியமான ஒரு விஷயம்தான், அதுல ஒண்ணும் தப்பில்லை. பாடமுக்தம் பகவத உத்தம ஸ்லோகஸ்ய ஸ்ரீமத் சரணாரவிந்த மகரந்தரச ஆவேசித சேதசாம் பாகவத பரமஹம்ச தயித கதாம் கிஞ்சித் அந்தராய விஹதாம் ஸ்வாம் சிவதமாம் பதவீம் ந ப்ராயேண ஹிந்வந்தி. யாரெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகள்லயே பக்தி பண்ணி அந்த பக்தி ரசத்தை அனுபவிக்கிறவாளாக இருந்துருக்கிறவாருக்கான, அவள்லாம் அதுக்கு தடங்கலாக இருந்துருக்கிற மார்க்கத்தை எப்பவுமே விரும்புறது இல்லை. இப்ப இந்த சம்சாரத்துல ஈடுபடுறவாளாக இருந்தாள்னாக்க இந்த சம்சாரம்ன்றது பகவத் அனுபவத்துக்கு தடங்கலாக இருந்திருந்தா இருந்துருக்கு. ஆகையால இதை யாரும் விரும்ப மாட்டா, நீ கேட்டது வாஸ்தவம் தான், சத்தியமான விஷயம்தான், நானும் ஒத்துக்கிறேன் என்று சொல்ற. சார் ராஜபுத்திர பிரியவிரத பரமபாகவதா நாரதஸ்ய சரணோபசேவையாஞ்சா அவகத பரமார்த்த சதத்வா. இப்ப இந்த பிரியவிரதன் நாரதருடைய திருவடிய ஆசிரயிச்சு ரொம்ப ரொம்ப சீக்கிரத்திலேயே பிரம்ம வித்தியை தெரிஞ்சுட்டேன். பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுன்றது இருக்க அது சாதாரண விஷயம் இல்லை. நாம ஏதோ காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கலாம், அந்த காலக்ஷேபத்துல ஈடுபாடு முதல்ல வரணும், அது புரியணும். அந்த புரியறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது புரியணும், புரிஞ்சுட்டு அதுல விசுவாசம் வரணும், இவ்வளவு தூரம் அதுல தேவைப்படுறது. ஆனா இந்த பிரியவிரதர் பரம பாகவதராக இருந்திருக்கிறதுனால ஆச்சாரிய கட்டாட்சம் கணக்கு இருந்திருத்தோம்னாக்கா இது எல்லாமே சுலபமா ஆயிடும். இங்க ஆச்சாரிய கட்டாட்சம் ஆச்சாரியராக இருந்திருக்கவர் நாரதர், நாரதர் இவருக்கு உபதேசம் பண்றேன், அந்த உபதேசம் பண்ண கேட்ட உடனே சீக்கிரமாகவே தெரிஞ்சுட்டேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன். பிரம்மசத்திரேன தீட்சிஷ்யமானா அவனைத்தெல்லாம் பரிணாமாய ஆம்நாத பிரவர குணைகாந்தம் பாஜனதையா ஸ்வபித்ரோபமந்திரிதா பகவதி வாசுதேவ ஏவ அவ்யவதான சமாதி யோகேனு சொல்லி சொல்றேன். இப்ப அவர் என்ன பண்ணேன்னா பிரம்மசத்திரேன தீட்சிஷ்யமானு, சத்திரம்னா யாகம், இதுல எத்தனையோ யாகங்கள்லாம் இருக்கு. இங்க சொல்றது இவர் ஒரு யாகத்துல தீட்சை பண்ணிட்டேரா, அந்த யாகம் என்னன்னா பிரம்மசத்திரம்னு இருக்கு, ஞான யஜ்ஞம் வாக்ய ஜேனார்த்திதோ தேவ பிரியதாம் ஆர்தனா. எல்லாம் நம்ம வேத பாராயணம் பண்ணி முடிச்ச பிற்பாடு பிரார்த்தனை பண்ற ஸ்லோகம். இவ்வளவு நாள் வேத பாராயணம் பண்ணவே இது வாக்யஜம், இதுவே ஒரு பெரிய யாகம், இது நம்ம வாக்குனால பண்ணப்பட்ட யாகம், இதனாலே யாகேஜ தேவ பூஜாயாம்னு அர்த்தம்.
தேவ பெருமாளுக்கு பூஜை பண்றது வாக்யஜ்ஞேன அர்ச்சிதோ தேவஹா யஜ்ஞேன அர்ச்சிதா தேவதா தேவஹா. யார் அந்த ஜனார்தனாக இருந்திருக்குவன் மெய் பிரியதாம் என் விஷயத்துல பிரீத்தி அடையட்டும் என்று சொல்ற அந்த ரீதியில இவர் என்ன பண்றாருன்னா பிரம்மசத்திரேன தீட்சிஷ்யமானஹா அவனித்தல பரிபாலனாய. இப்ப அப்படி அந்த பிரம்மசத்திரத்துல தீட்சப்பட்டவராக அவர் இருந்துருக்கு. இவருடைய அப்பா மனுவோ நீ பூமியெல்லாம் நீ ராஜ்ய சாசனம் பண்ணணும்னு அவர் வந்து நியமனம் பண்ற. நீ ராஜ்ய சாசனம் பண்ணிட்டு நீ சக்கர குடும்பமாக இருந்துட்டு ராஜ்யத்தெல்லாம் சாசனம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி சொன்ன. இப்போ எப்படி பண்றது இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி பண்றதுன்னு பற்றில்லாதவராக பண்ணின்றா. இதெல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கச்சே வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் வரும்ன்றது அந்த பிரயோஜனத்தை பத்தி பார்க்காமல் அந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிப்பது என்பது பகவத் ஆஜ்ஞை என்கிற முறையில இத ஆஜ்ஞா கைங்கரியமாக நினைச்சு அங்க வந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் பண்ணி வந்தாராம். சகல காரக கிரியாகலாபோ நைவாபியனந்த யத்யபி தத் அப்ரத்யமம் நாதவ்யம் ததகிரண ஆத்மனஹா அன்யஸ்மாத் அததோபி பராபவம் அன்வீக்ஷமானஹா. இவரை பொறுத்த வரைக்கும் அதுல பற்றில்லாமல் காரியத்தை பண்ணிட்டு வந்தாலும் அதுல ஒரு திருப்தி வரல அவருக்கு. இப்படி இந்த மாதிரி அதாவது வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிக்கிறது பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டிக்கணும்ன்ற ஒரு முறை. அந்த அளவுக்கு அவருக்கு அப்ப ஞானம் இல்லை. இருந்தாலும் அப்பாவுனுடைய நியமனத்தை பின்பற்றணும், ராஜ்யசாசனத்தை நாம பின்பற்றுவோம்னு சொல்லி அப்பா பிள்ளை ரெண்டு பேருமா மனு இவா ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கச்சே அங்கேருந்து பிரம்மா வரையறான். இவா ரெண்டு பேரும் அங்கேருந்து சதுர்முக பிரம்மா சத்தியலோகத்திலிருந்து பிரம்மா கீழே வர அவர் வந்த உடனே இவா ரெண்டு பேர் நாரதரும் அங்க இருந்துருக்கேர் அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கே அவ மூணு பேருமா சேர்ந்து அந்த பிரம்மாவுக்கு பூஜை பண்ற. தத்ரஹவா ஏனம் தேவருஜிதாயானேன பிதரம் பகவந்தம் ஹிரண்ய கர்ப்பம் உபலப்யமானஹாம் சக தெய்வோத்தாயார்கணேன சக பிதா புத்ராபியாம் அவஹிதாஞ்சலி உபதத்தே பிதா புத்ராபியாம் அவஹிதாஞ்சலி உபதத்தே. மனோ அந்த சமயத்துல இருந்த பிரியவிரதரும் இருந்த ரெண்டு பேருமா சேர்ந்து பிரம்மாவரிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி பிரம்மாவுக்கு என்னென்னலாம் பரிச்சரியை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி வந்த அவருக்கு அர்ச்சனை சமர்ப்பிக்கிறது பாத்தியம் சமர்ப்பிக்கிறது. பெரிய பிரம்மாவே நம்ம நாட்டுக்கு வந்திருக்கேருனாக்க அவருக்கு எப்படி இப்படி எல்லாம் பூஜை பண்ணமோ அத்தனை பூஜைகளும் இவர் ரெண்டு பேருமா பண்ணாளா. அப்போ பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறேரா. 9 ஸ்லோகங்கள்னால பிரம்மா உபதேசம் பண்ற இந்த இடத்துல. இதான் நாம இப்ப பார்க்க இந்த 9 ஸ்லோகங்கள்ல என்ன சொல்றாருன்னா நிபோததாதேதமிருதம் ப்ரமீமி மாசூயிதம் தேவமர்ஹஸ்ய ப்ரமேயம் வயம் பவத்தே தத ஏஷ மஹர்ஷி வஹாம சர்வே விவசா யஸ்ய திஷ்டம். நிபோததாதேதம் இதம் அமிருதம் ப்ரமீமி. நான் ஒரு சத்தியமான ஒரு விஷயத்த நான் சொல்லி சொல்றேன். நானே இத நீ வந்து நல்ல அவகிதமனாக சாவதானமாக நீ இதை கேட்கணும் என்பதாக சொல்ற. என்ன விஷயத்த சொல்ல போறேன்னா மாசூயித்தும் தேவம் அர்ஹசி அப்ரமேயம். அளவிட முடியாததான பிரபாவத்தை உடைய எம்பெருமான் விஷயத்துல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் விஷயத்துல ஒரு சமயத்திலையும் அசூயப்படக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அசூயன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா நம்ம தமிழ்ல அர்த்தம் சொல்லச்சு பொறாமைன்னு அர்த்தம் சொல்றோம்.
ஆனா அசூயன்ற சப்தத்துக்கு டெபினிஷன் என்னன்னாக்க, தோஷம் இல்லாத இடத்துல தோஷத்தை கல்பிக்க அது அசூய. ஒருத்தன் நல்லவனாக இருந்துட்டு இருப்பான், அவனிடத்துல போய் அவனும் இப்படிப்பட்ட தப்பு பண்ண வந்தான்னு சொல்லி சொல்றது. தோஷம் இல்லாத இடத்துல தோஷத்தை கல்பிக்கிறதுக்கு அசூயன்றது பேரு. ஈஸ்வரன் இடத்துல, ஈஸ்வரன்றது இந்த இடத்துல சாட்சாத் சிவன் நாராயணன் சொல்ற, நாராயணன் இடத்துல எந்த ஒரு சமயத்திலையும் நாம தோஷத்தை கல்பிக்க கூடாதுன்னா, நாம என்ன தோஷத்தை கல்பிக்க முடியுமான்னு, அவரிடத்துல தோஷமே கிடையாதுன்னா, அவரை புரிஞ்சிக்காமல் தேவதாந்தரத்துக்கு ஒரு உயர், அதாவது அவெல்லாம் உயர்ந்தவர்கள்ன்றத சொல்லி பெருமாளை எழப்பமா சொல்லக்கூடாதுன்றது தாத்பரியம். வயம் பவஸ்தே ததேஷ மகர்ஷி வஹாம சர்வே விவசாயஸ்ய திஷ்டம். நீ நானு சிவபெருமான் இங்க லோகத்துல இருக்கிற மகர்ஷிகள் எல்லாருமே அந்த பெருமாளுடைய கட்டளையை தான் நாம எல்லாரும் அனுசரிச்சுட்டு இருக்கோம். இது தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்குமா தெரியாத பண்ணிட்டு இருக்குமான்னா, விவசாயம்னு நமக்கு நம்ம அறியாமலேயே பெருமாளுடைய கட்டளை தான் நம்ம பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கோம். தபசா வித்யாவா ந யோக வீர்யேண மனிஷயாவா நைவார்த்த தர்மைஹி பரதஸ்வதோவா கிருதம் விஹந்தும் தனுதிருத்விபூயாத். இதுக்கு மேல சொல்லி சொல்ற, விகந்தும் அந்நா கத்தும் நவிபூயாது. பெருமாள் இப்படி இருந்துட்டு இருக்கிற அவரை இப்படி இல்லைன்னு சொல்லி வேற மாதிரியா சொல்றதுக்கு யாராலையும் முடியாதுன்னு சொல்லி சொல்ற. எதால என்ன, தேன கிருத்தம் சாசனம், அவருடைய சாசனம் பெரிய தபஸ்னாலேயோ அல்லது ஒரு அணிமாதி ஒரு சக்தி விசேஷத்தினாலேயோ புத்தியினாலேயோ யாக யஜ்ஞாதிகளாலேயோ எந்த விதத்தினாலேயும் எம்பெருமான அதிக்கிரமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இது என்னத்துக்காக சொல்றேன்னா, பெரிய தபஸ் பண்ணமானாக்க இந்திர பதவி கூட நம்ம அடைஞ்சுடலாம். பெரிய ஒரு யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணமானா நாமளும் இந்திர பதவி அசுமேத யாகம் 100 அசுமேத யாகம் பண்ணமானாக்க அந்த அவனுக்கு இந்திர பதவி வந்துடும். ஒரு யுகம் இல்லைன்னா இன்னொரு யுகத்துல வந்துடும். அந்த மாதிரி எதனா தபசு பண்ணினாலேயோ மேதையினாலேயோ ஈஸ்வரனுடைய பதவி, அதாவது பெருமாள் விஷ்ணுவா இருந்திருக்கிறதுன்ற ஒரு ஸ்தானம்னு நினைச்சிட்டு அந்த ஸ்தானத்தை நாமளும் அடையலாம்னு நினைக்காதங்கோ, அது சாத்தியமே இல்லை. அதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம்னு சொல்ற. யத்வாசிதந்த்யாம் குணகர்மதாமபிஹி சதுஸ்தரைஹி வத்தவயம் சுயோஜிதாஹ சர்வே வஹாமோ பலிபீஸ்வராய ப்ரோதானதீபத்விபதே சதுஷ்பதாஹம். குணகர்மதாமபிஹின் குணம்ன்றது சத்வரஜத்தமோம என்பதாக சொல்லக்கூடிய குணம், கர்மா நம்மளுடைய பிராக்தனமான கர்மா, இதெல்லாம் கயர், இதெல்லாம் ஒரு கயரால கட்டப்பட்டவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். காமோ சுதுஸ்தரைகி வத்தவயம் சுயோஜிதாகனு, இது ஒரு மாட மேயத்துக்கு கட்டுவா, மேய்ச்சல் காரணம் சொல்லிட்டு வயல்ல அறுவடை செய்த இடத்துல போனோம்னாக்க கொஞ்ச நாளைக்கு அங்க நிறைய புல்லெல்லாம் இருந்துட்டு இருக்கும், அத மாடை கொண்டு போய் அங்க கட்டுவா, அது பக்கத்துல இன்னும் பயிர் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கச்சு அந்த பயிரை மேய்ஞ்சிட போறதுன்றதுக்காக ஒரு குச்சி ஒண்ணு அடிச்சு அந்த குச்சில ஒரு நீளமா ஒரு ரேடியஸ் ஒரு அந்த பயிருக்கு போக விட்டாத அளவுக்கு ஒரு கயிறை கட்டி அதுக்குள்ளேயே மேயும்படியாக பண்ணுவா. நாமளும் அந்த மாதிரிதான் இருந்துட்டு இருக்கோம். இந்த சத்ரஜஸ்தமோமயமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு கயர்னாலையும் நம்மளுடைய கர்மாவினாலையும் பிணைக்கப்பட்டவர்களாக இந்த பிரகிருதிக்குள்ள சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறவர்களாக தான் நாம இருந்துருக்கோம். இது வந்து
எம்பெருமா யார் கட்டினானோ கட்டினவன் அவுதாதான் போக முடியும். அந்த மாதிரி பெருமான் நம்மள இந்த கர்மபந்தத்தினால கட்டி போட்டிருக்கார். அவரை அதிக்கிரமிச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது என்று சொல்றார். பயம் பிரமத்தஸ்ய வனேஷ்வ பேசியாது யதஸ்த ஆஸ்தே ஸ்வஹஷட் சபத்மஹா ஜிதேந்திரியஸ்ய ஆத்மரதேர் புதஸ்ய கிரகணஸ்ரமஹ கின்னு கரோத்யவத்யம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி சொல்ற, ஒரு பயத்தை பத்தி சொல்லி சொல்ற. இப்போ இந்த சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கச்சே நமக்கு வரக்கூடிய ஒரு ஆகாமி துக்கம், அந்த துக்கத்தை நினைச்சவானா பயம் வருது. இப்ப இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற, காடே பார்க்காதவன் ஒருத்தன் அவன் காட்டுக்கு போறான், காட்டுக்கு போனான்னாக்க அவனுக்கு பயம், ரொம்ப பயம் வருது. காட்டுல இருக்கிறவனுக்கு அதை பத்தி பயம் இல்லை, இந்த பக்கம் இருந்தானா அந்த பக்கம் போறான், பாம்பே பக்கத்துல போயிருந்துன்னா கூட ஒரு கொம்பை பக்கத்துல வச்சுட்டு கையை தட்டிட்டு கொம்பால தட்டிண்டே போயிட்டே இருந்துட்டு இருக்கான். பாம்பை பார்த்து பயப்படல, புலியை பார்த்து பயப்படல, சிங்கத்தை பார்த்து பயப்படல, எதுவுமே பயப்படல ஒருத்தன். சரி, காட்டுக்கு போவானா வீட்டுல இருப்போம்னு சொல்லி கிரகத்துல இருக்கிறவனுக்கும் கூட பயம்ன்றது வரதான். ஆத்துல இருக்கச்சேயும் பயம் வருது. நீ பயப்படுறவனா இருந்தா என்ன வேணாலும் பயம் வரும். அடுத்த வேலைக்கு என்ன ஆகாரம் தடை பண்ணி போடுவாளா மாட்டாளா தெரியலையே, அவளுக்கு என்ன உடம்பு சரி இல்லாத இருக்குமோ, நமக்கு யார் தடை பண்ணி போடுவா, இப்படி ஒரு பயம். பசங்களை நினைச்சிட்டு பயம், பெரியவாளை நினைச்சிட்டு பயம், தன்னை நினைச்சிட்டு பயம், மனைவியை நினைச்சிட்டு பயம், இப்படி எல்லா பிரகாரமான பயமும் நமக்கு இருந்துதான் இருந்துருக்கு. ஆகையால இது சம்சாரத்தை இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்து எனக்க இதே மாதிரிதான் போகும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், ஆத்மராமனாக அந்த பகவத் விஷயத்தை நாம தெரிஞ்சுண்டு நிர்ஜித சக்த பத்மஹா புருஷாதி திஷ்டானே விமுக்த சங்கா பிரகிருதி பஜஸ்வ. நீ எப்படிப்பட்டவராக இருந்திருக்கன்னு சொல்லி சொன்ன, துவப்ஜனாபாங்கிரி சரோஜ கோஷ துர்காஸ்ரிதம். பெருமாளுடைய திருவடி அப்ஜனாபாங்கிரி சரோஜ கோஷ துர்காஸ்ரிதம். அந்த பெருமாளுடைய திருவடியை ஆசிரியச்சவளாக இருந்திருக்க, பெருமாளுடைய நாபி கமலத்திலேருந்து உண்டான பிரம்மா பிரம்மாவை ஆசிரியச்சவளாக எல்லாம் நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படி நிர்ஜித சட்டபத்னாகா, நிர்ஜித சட்டபத்னாகான்னா இந்த சில விஷயங்கள்லாம் நாம ஜெயிச்சிட்டோம். அதாவது ஜிதேந்திரியஸ்ய ஆத்மரதேஹே புதஸ்ய கிரஹாஸ்ரமஹ கிம் கரோத்யவத்யம். இந்திரிய வர்க்கங்கள் எல்லாம் நாம ஜெயித்தவர்களாக இருந்துட்டு புலநடக்கத்தோட நாம இருந்தோம்னாக்க ஆத்மரதி அந்த பிரகிருதி யுக்தமாக இருந்து ஆத்மாவிலேயே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிற பிரம்மனிஷ்டனான புருஷனுக்கு கிரமா கிரகாசிரமாக அவசியம் இந்த சம்சாரத்துல இருக்கிறது அவசியம் என்ன, இது ஒரு தோஷத்தையும் உண்டு பண்ணாது. நீ சம்சாரத்துல இருந்துட்டே கூட பிரம்மஜானத்தோட கூட இருந்துட்டு பிரம்மவித்துக்கள் வர்ணாசிரம தர்மங்கள்ல நாம ஈடுபட்டோம்னாக்க, அதாவது நமக்கு வேண்டிய ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கான்னாக்க அதிதி சத்காரம் பண்ணணும். இந்த மாதிரி இது ராஜாவா க்ஷத்ரியனா இருந்தாருனாக்க ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும். இப்படி பண்றதுக்கு
புகழுக்காகவோ பெருமைக்காகவோ பண்ணாமல் இது எல்லாம் நம்மளுடைய கர்த்தவியம். ஈஸ்வர சிருஷ்டியில பெருமாள் நம்மளை இதெல்லாம் பண்ணும்படியாக நியமிச்சிருக்க, இப்படி செய்யும் போது வரக்கூடிய சுகங்களும் கூட பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு ஏற்படுறது. இவன் இந்த சுகத்தை அடையட்டும், இவன் ராஜாவாக இருக்கட்டும், இவனுக்கு இந்த மாதிரி ஒரு சுகங்கள்லாம் வரட்டும்னு பெருமாள் சங்கல்பிக்கிறார் என்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணணும்னு பிரம்மா உபதேசம் பண்ற. இப்ப நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கும் சேர்ந்துதான் இது உபதேசம். நாம கிரகஸ்தாசிரமத்துல நம்மளுடைய கர்த்தவியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை நாம செய்யறோம். ஸ்திரீக்களா இருக்கிறவா அவ பண்ண வேண்டிய காரியத்தை அவ பண்றா, புருஷாலா இருக்கிறவா அவ பண்ண வேண்டிய காரியத்தை அவ பண்றா. ஆனா இது இது எல்லாம் நம்மளுடைய கடமைன்ற முறையில நாம பண்ணணுமே தவிர, இதுலயே முழுக்க முழுக்க ஈடுபட்டு இது ஒன்னேதான் புருஷார்த்தம்னு நினைச்சுண்டு சிந்திச்சுண்டு இதையே நினைச்சு பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல தாத்பரியம். இதி சமபிஹிதோ மகாபாகவதா பகவதா திரிபுவன குரோ அனுசாசனம் ஆத்மனா லகுதயா அவனத சிரோதரோ சிரோதரோ பாடமிதி சபகுமான முவாஹ. இப்படி பிரம்மா உபதேசம் பண்ண உடனே இதெல்லாம் ராஜசாசனம் எல்லாம் என்னத்துக்கு, நானும் வேண்டாம், நானும் காட்டுக்கு போயிடுறேன், இன்னுமே பெருமாளையே தபஸ் பண்ணிட்டு நான் இருந்துடுறேன் என்னெல்லாம் இல்லாமல் இது ராஜசாசனம் பண்ணினாலும் கூட சம்சாரத்துல இருந்தாலும் கூட பகவத் அனுபவத்துக்கு அந்த கைங்கரிய இந்த நாம பண்ற ஒவ்வொரு வர்ணாசிரம தர்மங்களையும் பகவத் கைங்கரிய ரூபமாக நாம அனுஷ்டிச்சோமானாக்க பகவத் அனுபவத்துக்கு தடங்கள் ஏற்படாது என்பதை பிரம்மா உபதேசம் பண்ண, அந்த உபதேசம் பண்ணத்தை அப்படியே சிரசா தரிச்சுண்டு அப்படியே ஏத்துண்டு இவர் பிரியவரத்தனும் நான் அதை ஏத்தனா அப்படியே நான் பண்றேன்னு சொல்லி சொன்னார். அப்போ மனு என்ன பண்ணாருனாக்க, இவர் பிரியவரத்தனோட இடத்துல ராஜ்யத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு அவர் பட்டு போயிட்டேர். மனுரபி பரேணைவம் பிரதிசந்தித மனோரதா சுரல் சிவரானுமதேன ஆத்மஜம் அகிலதரா மண்டல ஸ்திதி குப்தய ஆஸ்தாப்பிய. இந்த பிரியவரத்தன தன்னுடைய குழந்தைய எல்லா லோகம் முழுக்க ரக்ஷணம் பண்ணுவதற்காக அவர் நியமனம் பண்ணிட்டு அவர் பட்டு போயிட்டேர். இப்படி எத்தனையோ நாள் இருந்தது. அப்படி இருக்கச்சே இவர் பிரியவரத்தரும் கல்யாணம் பண்ணிண்டு மானவர்தனோ மகதாம் மகீதலம் அனுசசாச. மனுவாலே ஆளப்பட்ட இந்த பெரிய பூமிய அவர் சாசனம் பண்ணார். அந்த விஸ்வகர்மாவனுடைய பெண்ணு பரிஹிஷ்மத்தின்னு ஒத்தி அவளை கல்யாணம் பண்ணிண்டு அவளிடத்திலேருந்து தனக்கு சமமான விரத்தங்களையோடு ஒழுக்கங்களோடையும் குணங்களோடையும் ஞானத்தோடையும் இருந்துருக்கிற 10 குழந்தைகளை பெற்றிருந்தார். அதுக்கு ஊர்ஜஸ்வத்தின்னு கடைசியில ஒரு பெண்ணு, அந்த பெண் குழந்தையும் அவர் அடைஞ்ச ஆக்னிஜிஹ்வாஹு மகாவீர ஹிரண்யரேதோ கிருதபிருஷ்ட சவன மேதாதிதி வீதிஹோத்ர கவயிதி சர்வ ஏவாக்னி நாமானஹா. இவருடைய பசங்கள் எல்லாமே அக்னி நாமானஹான அக்னியினுடைய பெயர் கொண்டவத்தனுக்கு ஆக்னிதன் பேரு, யுத்மஜிஹ்வான்னு பேரு, இப்படி எல்லாம் யஜ்னபாகு இப்படி எல்லாம். இது அக்னிக்கு என்ன பேரோ அந்த பேருன்னா அக்னி சப்தன்றது பெருமாள் தான் சொல்றது. எல்லாருக்கும் அந்த பெருமாளுடைய திருநாமத்தையே வச்சேர்னு சொன்னார். இதுல 3 பேர் கவிஹி மகாவீரகா சவனஹான்னு சொல்லக்கூடிய 3 பேரும் என்ன பண்ணான்னா, இதை மறுபடியும் இந்த சம்சாரத்துல ஈடுபடுறதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. அவ ஊர்வசாக இருந்துட்டு ஆத்ம வித்யன்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யில ஈடுபட்டு பகவதாராதனம் பண்ணி அந்த பாரமஹம்சம் நேரவே அவ வந்து பாரமஹம்சம்னு சொல்லக்கூடிய துரியாசிரமாக இருக்கிற சன்னியாசாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சு, அதாவது பிரம்மச்சாரியாயி கிரகஸ்தனாயி சன்னியாசியாகவும் ஆகலாம், பிரம்மச்சாரிய ஆசிரமத்திலேருந்து நேரவே சன்னியாசாசிரமத்தையும் அடையலாம். ஆகையால இவெல்லாம் பிரம்மச்சாரியிலேருந்து சன்னியாசாசிரமத்தை அடைஞ்சு
அவ பரமரிஷிகள் ஸ்தானத்துல உத்தமமாக இருந்து எம்பெருமான் இடத்துல தன்னுடைய மனசெல்லாம் வச்சு அவ தபஸ் பண்ணி அவ மோட்சத்தை அடைஞ்சான்னு அவளை சொல்லிட்டார். இப்போ மீதி இவர் என்ன பண்ணாருனாக்க, இந்த லோகத்தெல்லாம் உபதேவம் உபதேசமானேஷு ஸ்வதனேஷு அச ஜகதீபதி ஜகதீம் அற்புதான் ஏகாதச பரிவத்சராணாம். 10,001 வருஷம் இந்த லோகத்தை அவர் ஆண்டேராம். அப்ப சூரியனுடைய கதி எப்படி போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி இவர் ஒரு தேரை வச்சுட்டு போறேராம். அந்த தேரில் சூரியன் என்ன ஆறுதுன்னா பாதி பிரகாசத்தோடையும் பாதி பிரகாசம் இல்லாதையோடையும் இருந்துட்டு இருக்கு. அதாவது ராத்திரி காலத்துல சூரியனுடைய பிரகாசம் இல்லை, மத்தியான வேளையில சூரியனுடைய பிரகாசம் இருந்துட்டு இருக்கு. இப்படி பூமண்டலத்தை மொத்தம் அது சுத்திட்டு வருது. அந்த மாதிரி வரைச்சு இவரும் என்ன பண்றேன்னா, நீ ஒரு பக்கம் போனேன்னா நான் ஒரு பக்கம் போறேன்ற மாதிரி இவர் ஒரு தேர்ல சூரியனுக்கு சமானமான பிரகாசத்தோட போன. அப்படி போகச்சு 7 தீபமாக இந்த பூமியை பிரிச்ச. ஏவா உக தத்ரத சரணே சரண நியமிக்கத பரிகாதா தே சப்த சிந்தவா ஆசன். இது தேர் போகச்சே இந்த தேர்னால ஒரு பள்ளம் ஏற்பட்டது. அந்த பள்ளம் எல்லாம் பார்த்தோம்னா அதுவே 7 சிந்துக்கள் 7 சமுத்திரமாக ஆயிடுத்தான். அதே மாதிரி அந்த பள்ளத்தினால ஒரு தீபம் ஏற்பட்டது. அந்த தீபம் 7 தீபங்கள் ஆயிடுத்து. அது ஜம்போ தீபம், பிளக்ஷ தீபம், சால்மல் தீபம், குஷத்வீபம், கிரௌஞ்ச தீபம், சாக்க தீபம், புஷ்கர தீபம், இப்படி எல்லாம் 7 தீபங்களாக ஆயிடுத்து. அதே மாதிரி சமுத்திரங்கள், அந்த 7 சமுத்திரங்கள், ஒன்னு உப்பு சமுத்திரம். இப்ப நாம பாக்குறது அந்த ஜம்பூ தீபத்தை சுத்தி இருந்துட்டு இருக்கிறது உப்பு சமுத்திரமாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க 8 கரும்பு ரச சமுத்திரமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 8 ரசம். அதுக்கப்புறமா சுர ஒரு வெறும் கல்லு மாதிரி இருக்கு. சுரோத கிருதம் நெய், அப்புறமா பால், ததி, இப்படி எல்லாம் 7 விதமான ஜலாசயங்களாக இருந்துருக்கு. இப்படி இந்த பூமியில 7 தீபங்களாகவும் 7 சமுத்திரங்களாகவும் இது கல்பித்தமாக இருந்து இத சாசனம் பண்ணார். துஹிதரஞ்சோர்ஜஸ்வதீம் நாமோ சனசே பிராயச்சது யஸ்யாமாசி தேவயானி நாம காவ்யசுதாம். இவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு உசனஸ்னு ஒத்த, அதாவது ஊர்ஜஸ்வத் உசனஸுக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவருக்கு தேவயானின்னு ஒரு பெண்ணு பிறந்தார். இப்படி பரதேவதா பிரசாதாதிகதாத்ம பிரத்யவமர்சனேன அனுப்பிரவருத்தேபியா புத்திரேபியா இமாம் யதாதாயம் விபஜ்ய புக்த போகாஞ்ச மகிஷீம் மிருதகமிவ சகமஹா விபூதி அபஹாய ஸ்வாயம் நிஹித நிர்வேதஹா ஹ்ருதி கிரஹீத ஹரிவிஹார அனுபவஹா பகவதோ நாரதஸ்ய பதவீம் புனரேவானுசசார என்று சொன்னார். இவருக்கும் பிரியவரத்தருக்கும் பல குழந்தைகள் பிறந்தார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் யதாதாயம் அவ இப்ப 7 தீபமாகலாம் ஆக்கி நிரல்லி ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொருத்தர் சாசனம் பண்ற மாதிரி அவளிடத்துல ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு பரதேவதா பிரசாதா அதிகத ஆத்ம பிரத்யவமர்சனேன, இந்த எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் இருந்தாதான் ஆத்ம விஷயமான ஜானமே நமக்கு ஏற்படும். காலக்ஷேபம் கேட்கறதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. ஜன்மாந்தரத்துல சுக்ருதம் பண்ணிருக்கணும், அப்புறம்தான் ஆத்ம விஷயமான ஜானம்ன்றது நமக்கு ஏற்படும். ஆகையால இவருக்கு ஆத்ம விஷயக்கு ஜானம் பரதேவதா பிரசாதத்தினால ஏற்பட்டதுனால இத்தனை நாள் வரைக்கும் சம்சாரத்திலேயும் சம்சாரத்துல இருந்தா கூட இது ஆசிரம தர்மம், இது வர்ண தர்மம், இது க்ஷத்ரியனுடைய தர்மம், இது கிரகஸ்தனுடைய தர்மம் என்கிற முறையில சம்சார பதவியில இருந்துட்டு இந்த பூமியை ரட்சணம் பண்றதுன்ற பொறுப்பை தாய கிரமத்துல பிதாவா இருக்கிறவங்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி இவ பிள்ளைக்கு எல்லாருக்கும் கொடுத்து அது அந்தந்த பாகத்தை பிரிச்சு கொடுத்துட்டு தான் மறுபடியும் பெருமாளுடைய திருவடியே
தியானம் பண்ணிட்டு நாரதர் எந்த வழியில போனாரோ அந்த வழியில போனார் என்று சொல்றார். ஆகையால சம்சாரத்துல இருந்துட்டும் பெருமாள் பகவத் தியானம் பண்றதுன்றது சாத்தியம்தான், செய்யக்கூடியதுதான் என்பதை இதன் மூலமாக பிரியவிரதனுடைய உபாக்கியானம் மூலமாக தெரிவிக்கிறார். நாமளும் இந்த சம்சாரத்துல இருந்துண்டு, ஏன்னா சம்சாரத்தை ஒரே நாள்லாம் போக்கடிக்க முடியாது, இது நம்ம இஷ்டம் இல்லை, நம்மளுடைய கர்மா, நம்ம சத்வரஜஸ்தமஸ்ன்னு சொல்ல குணங்களாலே பிணைக்கப்பட்டவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். இப்படிலாம் இருக்க செய்யும் ஆச்சாரிய கடாட்சத்தினால நமக்கு பிரம்ம ஜானம், எம்பெருமான் விஷயமான ஜானம், ஆத்ம விஷயமான ஜானம் நமக்கு வந்துடுத்துனாக்க அதை எப்பவும் மனசுல நினைச்சுண்டு இந்த சம்சாரத்துல ஒருபடி துவக்கோடும் ஒருபடி துவக்கற்றும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்க மாதிரியும் ஒரு விதத்துல சம்பந்தம் இல்லாதது மாதிரியும் ஒரு ஐகாந்திய நிலைய ஒரு அடைந்து நம்ம மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான சாதனங்கள் பக்தி பிரபத்திய பண்ணி மோட்சத்தை அடையலாம் என்பதை இந்த அத்தியாயம் மூலமாக மகர்ஷி நமக்கு தெரிவிக்கிறார். நாமும் அதே மாதிரி சம்சாரத்துல இருந்து கொண்டு தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கணும். பலோத்தேசம் பலன் நமக்கு நல்லது வரும் நல்லது வரும்ன்றது நினைக்காத, இதெல்லாம் நமக்கு கர்த்தவியம், எம்பெருமானுடைய கட்டளை என்கிற முறையில நாம இந்த தர்ம காரியங்களை அனுஷ்டிக்கணும்ன்றத தெரிஞ்சுட்டு நாமளும் நடந்து கொள்ளணும்னு எம்பெருமானிடத்துல அந்த மாதிரி அனுகிரகம் நமக்கு பண்ணணும்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.